ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இப்போ ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு மார்க் எப்படி வந்து மதிப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. முதல்வர் அவர்கள் தலைமையில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து கல்வியாளர்கள் எல்லாரும் உட்காந்து ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவை வந்து சுற்றறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். அந்த முடிவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 12th மார்க் வந்து எப்படி பிரிக்க போகிறாங்கன்னா, 10th மார்க்கில் இருந்து 50% ஆகும், 11th மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 20% ஆகும், 12th 30% ஆகும். நீங்கள் கேட்கலாம், 12th ஏன் 30%? நீங்கள் கேட்கலாம், 12th மார்க்கு நான் 12th எக்ஸாமே எழுதலையே, அப்புறம் எப்படி 12th மார்க்கு பேஸ் பண்ணி 30%? 12th நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் மார்க்கும் ப்ளஸ்ஸு இன்டர்னல் மார்க்கும் பொறுத்து இருக்குது. அதாவது ப்ராக்டிக்கலுக்கு 20 மார்க்கும் இன்டர்னலுக்கு 10 மார்க்கும் வந்து இதை வந்து கொடுக்குறாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 50%னா 100 மார்க்குக்கு 50 மார்க் வந்து 10th வரும், 20 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 11th வரும், மீதி 30 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 12th வரும். ஸோ இது எல்லாமே கூட்டம் 100 மார்க்கு. இப்படி தான் வந்து உங்களுக்கு பிரிக்க போகிறாங்க. இதில் வந்து தனித்தனியாகவும் கொடுத்துருக்காங்க. 10th 50%னா எப்படி என்னுடைய மொத்த சப்ஜெக்ட்டுமே எடுத்துப்பாங்களா, கணக்கில் எடுத்துப்பாங்களா பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்டையும் கணக்கில் எடுத்துக்கல. அதில் வந்து ஏதாவது 3 மதிப்பெண் தான் எடுத்திருப்பாங்க. 3 மதிப்பெண்னா எந்த சப்ஜெக்டில் நீங்கள் அதிகமாக மதிப்பெண் எடுத்திருக்கீங்களோ அதை வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3 இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 5 சப்ஜெக்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கேன், 95, 90, 85, அப்புறம் வந்து 75, 65, இப்படி இருக்குது நான் 5 சப்ஜெக்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 சப்ஜெக்ட் மட்டும் இருக்குல்ல, இதனுடைய மதிப்பீடை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா சராசரியாக எடுத்துப்பேன். சராசரியாக எடுத்துப்போனா வந்து கால்குலேட்னா இதனுடைய சராசரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 90 வரும். இதை 90 வந்து நான் 50 கன்வெர்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 மார்க் வருது. உங்களுடைய 10th மார்க்கில் அதிகமாக மதிப்பெண் எடுத்த 3 பாடங்களை மட்டும் எடுத்து அந்த பாடங்களுடைய சராசரியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 50% கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா 11th 20% சொல்லியிருக்காங்க. 11th 20% எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, ப்ராக்டிக்கல் இல்லாமல் எழுத்து தேர்வு மூலிமா எழுதியிருப்பீங்கள்ல, எழுத்து தேர்வு மூலிமா எழுதின அந்த பாடங்களுடைய மதிப்பெண்ணை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 20% கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 12th 10th மாதிரி ஏதாவது 3 பாடங்கள்லாம் அதுமாதிரி சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாக எழுத்து மூலிமா நீங்கள் என்னென்ன பாடங்கள்லாம் எழுதுனீங்களோ அதை அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கூட்டி 20% கன்வெர்ட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 20 மார்க் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10th 11th முடிஞ்சிடுச்சு. 12th வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எழுதிருந்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு 20 மார்க்கும் இன்டர்னல் மார்க் பேஸ் பண்ணி 10 மார்க்கும் சேர்த்து 30 மார்க் கொடுக்குறான்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கும். என்னென்னா, நான் வந்து எக்ஸாமே எழுதலையே, அதாவது போன வருஷமும் கொரோனா இருந்துச்சு அதனால் என்னால் எழுத முடியாமல் போச்சு, இந்த வருஷமும் கொரோனா இருக்குது அதனால் எழுத முடியாமல் போச்சு, அப்போ என்னுடைய மதிப்பெண் நீங்கள் எப்படி வந்து மதிப்பிடுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பில் ஒவ்வொரு பாடத்திலையும் செய்முறை தேர்வு 20 மற்றும் அகமதிப்பீட்டில் அகமதிப்பீட்டில்னா இன்டர்னலில் என்னை மொத்தம் 30 மார்க் பெற்று மதிப்பெண் முழுவதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் 20 மார்க்கும் இன்டர்னலில் வந்து 10 மார்க்காகவும் கணக்கில் எடுத்துப்பேன்னு சொல்கிறாங்க. இதில் இந்த 30%க்கு 2வது வந்து பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு இல்லாத பாடங்களில் இன்டர்னல் பெற்ற மதிப்பெண் 30 மதிப்பெண்களாக இருக்கணும். சில பாடங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் வரும், தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் இருக்காது. அப்போ ப்ராக்டிக்கல் இல்லாத பட்சத்தில் அதுக்கு எப்படி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 10 மார்க் இருக்குல்ல, இந்த 10 மார்க்கே என்ன பண்ணுவாங்கன்னா 30 கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்னல் மார்க்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 9 எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், இதை நான் வந்து 30 கன்வெர்ட் பண்ணால் 3 மல்டிப்ளை பண்ணும், அதேமாதிரி இது 3 பண்ணுவோம்னா 27 மார்க்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் இல்லாத பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் மார்க் எவ்வளோ அதை வந்து 30 கன்வெர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போது நான் வந்து இந்த ப்ராக்டிக்கலும் அட்டன் பண்ணலை, 12th இந்த ப்ராக்டிக்கலும் அட்டன் பண்ணலை, அப்போது இதுக்கு வந்து எனக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது அந்த சப்ஜெக்டில், அப்போ இதனுடைய ப்ராக்டிக்கலை எப்படி வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க பார்த்திங்கன்னா உங்களோட வந்து 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பொறுத்து வந்து வந்து கணக்கு எடுத்துப்பேன்னு சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வுகள் 2லும் பங்கு பெற இயலாத மாணவர்களுக்கு
அவர்களின் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு எழுத்து தேர்வுகளில் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு மதிப்பெண் வழங்கப்படும். அதாவது நீங்கள் வந்து கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமும் வந்து ப்ராக்டிக்கல் எழுதாமல் இருப்பீங்க, அதே சமயம் வந்து இந்த வருஷமும் டுவெல்த்தில் ப்ராக்டிக்கல் எழுதாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய டுவெல்த்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மதிப்பு எப்படி மதிப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும் எழுத்து மூலியமாக நீங்கள் வந்து தேர்வு எழுதியிருப்பீங்களா, அந்த தேர்வின் மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 20% வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 20% வந்து அதுலேருந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது சொல்லிருக்க ரூல்ஸு. நாலாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பில் நீங்கள் வந்து தேர்வு எழுதாமல் போயிருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதி தேர்ச்சி அடையாமல் போயிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்க மாணவர்களுக்கு இப்போ தேர்வு வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 35 மார்க் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அஞ்சாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 11th சரி 12th சரி நீங்கள் வந்து செய்முறை தேர்வும் இல்லை வந்து எழுத்து தேர்வும் எழுதலை இன்டர்னலும் எழுதலை, அந்த பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தனி தேர்வு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் தனி தேர்வு எப்போ வைக்கப்படும்னு இப்போதைக்கு சொல்லலை, அது அட்டனை வந்து பின்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுவதா சொல்லியிருக்காங்க. ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கணக்கிடப்படுகின்ற அந்த 12th mark இருக்குல்ல, இந்த இதை பேஸ் பண்ணி எதை 10th, 11th, 12th இதை பேஸ் பண்ணி கணக்கிடப்படுகின்ற 12th mark வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி ஜூலைக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற ஆணைப்படி வந்து 31ஆம் தேதிக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து வழங்குறதா வந்து சொல்கிறாங்க. எதில் வழங்குவாங்க பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தேர்வுகள் துறை இணையத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மதிப்பிட்டு வந்து ஒரு மார்க் கொடுக்குறாங்களே அந்த மார்க் வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை, அதாவது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, நான் இன்னும் நிறைய மார்க் எடுத்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தனி தேர்வு எழுதலாம். ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி தனி தேர்வு அட்டவணை ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் அதில் கலந்து கொண்டு எழுதிக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இறுதி மார்க்காக கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மார்க் கொடுக்குறாங்க, இந்த மார்க்கோட இன்கேஸ் நீங்கள் கம்மியாக எடுத்துட்டீங்க அதில்னா அந்த மார்க்கை தான் உங்களுக்கு இறுதி மார்க்காக வந்து கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தனி தேர்வு எழுத விரும்பும் மாணவர் கடைசியாக சொல்லியிருக்க பாயிண்ட், தனி தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று வந்து குறைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற ஒரு டைம் வரும்பொழுது கண்டிப்பாக எக்ஸாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மூலிமா நீங்கள் அப்போ எழுதி உங்களுடைய மார்க்க மதிப்பெண்ணை வந்து உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொடுத்துருக்க தகவல். உங்களுடைய 12th mark எப்படி மதிப்பீடுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பாயிண்ட் சொல்லியிருக்கேன், இன்கேஸ் நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி மதிப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ரத்னகுமார், தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட்.